நாட்டிலேயே முதன்முறையாக கிண்டி சிறுவர் பூங்காவில் விலங்குகளுடன் குழந்தைகள் அன்பை பரிமாற முப்பரிமாண காட்சி அமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இது குழந்தைகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 213 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய டிகார் இவி எனும் மின்சார காரை அறிமுகம் செய்துள்ளது டாடா நிறுவனம். 10 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த கார் இந்தியாவில் இருக்கும் மின்சார கார்களில் மிகவும் குறைந்த விலை கொண்டதாகும். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சீன அதிபர் வருகையொட்டி ஓஎம்ஆர் சாலையில் செயல்படும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து பள்ளிகளே முடிவு செய்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தலைவர் பதவியை ராகுல் ராஜினாமா செய்ததால் கட்சி நெருக்கடியில் உள்ளதாகவும், உடனடியாக கட்சியின் நிலைமையை சரி செய்து காப்பாற்றாவிட்டால் கட்சி பேரழிவை சந்திக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். எல்ஐசி நிறுவனம் கடும் நெருக்கடியில் உள்ளதாக பரவிய தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்ஐசியின் நிதி ஆதாரம் நன்றாக உள்ளது, லட்சக்கணக்கான பாலிசிதாரர்களின் பணம் பாதுகாப்பாக உள்ளது, சமூக வலைதளங்களில் வெளியான வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதார சந்தை நாடுகளான இந்தியா, பிரேசில் போன்றவை உலக அளவிலான பொருளாதார மந்தநிலையால் கூடுதலான பாதிப்பை அனுபவித்து வருகின்றன என கிறிஸ்டாலினா ஜார்ஜீவா கூறியுள்ளார். படப்பை அருகே ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாமல்லபுரத்தில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து மாமல்லபுரம் செல்ல சீனாவின் FAW நிறுவனத்தின் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட கருப்பு நிறத்திலான 4 கார்கள் போயிங் 747 விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு நேற்று மாலை வந்தடைந்தன. ஒரு காரின் மதிப்பு சுமார் 5.60 கோடி ரூபாய். தங்கம் விலை இன்று காலை நிலவரப்படி கிராமிற்கு 7 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 3665 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 29320 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் ஏதுமின்றி கிராம் 49.90 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 49900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.